ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லியை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம். வாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே இது மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து காலையில் சுட்ட இட்லி ஒரு மூணு இருந்துச்சு, அதனால் அதை வச்சு நம்ம குட்டீஸ்க்கு எப்படியோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதனால் இது மாதிரி செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் இதில் ஹைலைட்டே இந்த மாதிரி கடையில் செய்கிற மாதிரி இந்த எறும்பு கடாயை வச்சு செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. இட்லியை நல்லா பொடியாக பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த இட்லியை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலே ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான மசாலெலாம் போட்டுக்கோங்க. மசாலா நம்மக்கிட்ட வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், இதெல்லாம் போட்டு அந்த முட்டையை நல்லா ட்ரையாக வறுத்துக்குங்க. இதையும் வறுத்து அந்த இட்லியிலே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும், அந்த கடலைப்பருப்புக்கு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ரெண்டு, முட்டைக்கோஸ் நீள் நீளமாக கீறி வச்சுருக்கேன். அது கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக அரை வேக்காட்டில் அந்த கடாயில் வேவற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலாம் நான் கொஞ்சம் போட்டேன். கரம் மசாலா, வரமிளகாத்தூள், பெப்பர் பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா ரொம்பலாம் வறுக்க வேணாம், சும்மா லைட்டாக அந்த கடாயில் ஹீட்டுக்கே வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணால் எப்படி இருக்கும், வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோ டேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லியும் முட்டையும் இதிலேயே கொட்டி கிளறி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே பெப்பர் தூள் மட்டும் தூவி குட்டீஸ்க்கு கொடுங்க. கருவேப்பிலை பச்சையாக உரி போட்டு கொத்தமல்லி தழை இதெல்லாம் சர்வ் பண்ணுறப்போ போட்டு கொடுத்தா ஒரு சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.